வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பள்ளி புத்தகங்களில் எங்கே எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லெசன். மினிமம் பார்த்தீங்கன்னா எப்படி ரெகுலராக ஒரு க்வெஸ்சன்ஸ் அல்லது ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த பாடத்திலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பள்ளி புத்தகங்களில் இந்த லெசன் வந்து, அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா இது வந்து ஒரே புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னா இப்போது சிக்ஸ்த்து புக் இருக்குன்னா சிக்ஸ்த்து புக்கில் மட்டும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்காது. சில சில ஸ்டாண்டர்ட், அதாவது 6, 7 கிளாஸ் 8 கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டுகளில் இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து தெரியறதில்லை. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய எல்லா சப்ஜெக்டையுமே, அதாவது எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் குரூப் 1 சிலபஸ் ஆகட்டும், குரூப் 2 சிலபஸ் ஆகட்டும், குரூப் 4 சிலபஸ் ஆகட்டும், எல்லா இதிலுமே ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கிறதே சிந்து சமவெளி நாகரிகம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 10th வரை தான் குவாலிஃபிகேஷன், அப்போ நாங்கள் 10th வரைக்கும் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 11th சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சுன்னா அதை படிக்க மாட்டாங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படி பண்ணக்கூடாது. சிந்து சமவெளி நாகரிகம் 11th புக்லேயோ 12th புக்லேயோ இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் படிக்கணும். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலே தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது, சிலபஸ் படி நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தோன்னா, அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு க்வெஸ்சன், அதாவது இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது புக்குக்கு வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஸ்கூல் புக், அதாவது 11th புக்கோ 12th புக்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த புக்கில் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், இப்போ நம்ம வந்து எந்தெந்த லெசனில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடியே டெல்லி சுல்தான்கள் வந்து எங்கே படிக்கணும், மராத்தியர்கள் எங்கே படிக்கணும், அந்த மாதிரி குப்தர்கள் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் டேம் 1, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டேம் இருக்கும் அப்படி தானே, அதில் டேம் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில், அதாவது டேம் 1 வந்து 3 இதாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது சயின்ஸு, ஜியாகிரபி, சிவிக்ஸு, அதாவது ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேமை பிரிச்சிருப்பாங்க, 4 பகுதியை பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து டேம் 1 வரலாறு பகுதியில் லெசன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது லெசன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த சிலபஸ் படி கவராக கொடுக்குது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 3, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 147 163 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1, சரியா? அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸ் புக்கில், அதாவது ஹிஸ்ட்ரி பகுதியில், 9th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பகுதியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, அந்த லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த லெசன் ஃபுல்லாக நம்மளுக்கு படிக்க தேவையில்லை. இந்த பண்டைய நாகரிகங்களில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 27-32 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லக்கூடியது, சரியா? அந்த பண்டைய நாகரிகங்கள் லெசன் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. 27-32 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் சிந்து வழி நாகரிகத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதை மட்டும் படித்தால் போதும் 9th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கில், சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி தொகுதி 1, அதாவது 11th மொத்தம் 2 தொகுதியை பிரிப்பாங்க, அதில் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் தொகுதி 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன், அதாவது அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்லை. பேஜ் நம்பர் 12-18 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நம்ம சிந்து வழி நாகரிகத்தை சொல்லக்கூடியது. 11th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 அல்லது தொகுதி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெசன் ஃபஸ்ட்டு லெசன் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. அந்த பேஜ் நம்பர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை மட்டும் படித்தால் போதும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கவர் பண்ணக்கூடியது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்கு, நம்ம இப்போ வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி புக் படிக்கிறாங்கன்னா இந்த எத்திக்ஸ் புக்கை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. 11th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா 2வது லெசன் ஃபுல்லாகவுமே, 2வது லெசன் பேர் பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம், அதோடைய பேரே சிந்து வழி நாகரிகம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 11th எத்திக்ஸ் புக்கு செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 21-35 வரை
வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சிந்து வெளி நாகரிகத்தை பற்றிய லெசன் ஃபுல்லாக. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஸோ மொத்தம் நம்ம நாலு புத்தகத்தை பார்த்துருக்கோம். சிக்ஸ்த்து சோசியசன்ஸ், நைன்த்து சோசியசன்ஸ், லெவன்த்து ஹிஸ்ட்ரி, லெவன்த்து எத்திக்ஸ் புக்கு. இந்த நாலு நாலு புத்தகத்தில் மட்டும்தான் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி இருக்குது சரிங்களா. நான் கிளியராக பார்த்து கிளியராக செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த நாலு புத்தகத்தில் மட்டும்தான் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி இருக்குது. டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் இந்த நாலு புக்கையும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சில பேருக்கு வந்து லெவன்த் எத்திக்ஸ் புக் இருக்காது, லெவன்த் ஹிஸ்ட்ரி புக் இருக்காது, அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்து இப்போ இந்த நாலு லெசனை நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த நாலு லெசனையும் வந்து பிடிஎஃப் எப்படியும் ஆன்லைனில் இருக்குதோ, பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் இருக்கும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு சிந்து வெளி நாகரிகம் எங்கெங்கே கவர் ஆகுது நம்ம சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் அந்த பிடிஎஃப்லேருந்து கட் பண்ணி எடுத்து அந்த நாலு புத்தகத்தை சொல்லியும் பார்த்தீங்களா, அப்போ நாலு புத்தகத்தையும் நாலு சிந்து வெளி நாகரிகம் புக்கு கிடைக்கும். அப்போ அந்த நாளையும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சு அப்படி அப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இதை தாண்டி கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. 99% நமக்கு நம்ம இது இது இதில் இருந்தால் கேட்பாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் வேணால் தாண்டி போகுமே தவிர இதை தாண்டி கேட்குறக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி சரிங்களா. ஸோ அதனால் அந்த நாலு லெசனையும் அதாவது நாலு புத்தகத்தில் இருக்குது இதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் சரிங்களா. டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்களும் படிச்சுக்கணும் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.